செய்திகளை காண தமிழ் விஷன் HD-யை சப்ஸ்கிரைப் செய்வதோடு கீழ் உள்ள பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்களை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ளுங்கள். உறவுகளுக்கு வணக்கம். மற்றும் ஒரு புத்தம் புது நிகழ்ச்சி ஒன்றின் வழியே உங்களை சந்திப்பது பட்டில்லா மகிழ்ச்சி. இது வேர். கலை, பண்பாடு, இனம், மொழி என பல்வேறு தளங்களிலும் பல்வேறு விடயங்களை சற்று ஆளவும் அகலவும் அலசுவது இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் புத்தம் புது நிகழ்ச்சியில் முதன் முதலாய் மாவீரன் பண்டாரவர்யரின் தடம் பற்றி வேர்த்திட விளைகிறோம். வேர்த்திடுவதில் ஆர்வம் உள்ள விழுதுகளாகவும் கண்முன்னே எமது தலைமுறை சார்ந்த எமது தலைமுறைக்கு முந்தைய பல விடயங்கள் அழிந்து கொண்டிருப்பதையும் அழிக்கப்பட்டு கொண்டிருப்பதையும் கண்டு அப்படியே கடந்து போய்விட முடியாத ஒரு ஆற்றாமையுடனும் இந்த முயற்சியை மேற்கொள்கிறோம். உங்கள் ஆதரவும் ஊக்கப்படுத்தல்களும் மட்டுமே இந்த நிகழ்ச்சியின் எரிபொருள். நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். மாவீரன் பண்டாரவர்யனின் வீரம் செறிந்த வாழ்வையோ அல்லது அவருடைய வீரம் செறிந்த ஆட்சியையோ பற்றி பேச முதல் பண்டாரவர்யனின் வன்னி நாடு, வன்னி நிலம் பற்றி சில விடயங்கள் பேச வேண்டியதாயிருக்கிறது. இலங்கையின் வடபுறத்தே, வடக்கில் யாழ்ப்பாணத்தையும் தெற்கே அருவியாறு நுவரேலியா மாவட்டம் போன்றவற்றையும் மேற்கே மாந்தை மன்னார் போன்ற மாவட்டங்களையும் கிழக்கே திருகோணமலையும் கொண்டதான ஒரு பரந்து விரிந்த வீரம் செறிந்த நீண்டகால தொன்மையுடைய நிலம் இந்த வன்னி நிலம். இத்தனை பெருமைகளையும் இத்தனை தனித்துவங்களையும் கொண்ட வன்னி நிலத்தினுடைய தனித்துவம் நிலைத்திருக்க காக்கப்பட வன்னியர் என்கிற ஓர் இனக்குழுமம் காரணம் என்கின்றன பல நூல்கள். அந்த வன்னி நில வீரத்தின் சாட்சியாய், வன்னி நில மக்களினுடைய மாண்பின் சாட்சியாய், வன்னியை ஆண்ட கடைசி மன்னன் எனும் புகழோடு அமையும் மாவீரன் பண்டாரவன்னியரின் தடம் பற்றி வேர்த்தேடுவோம். யாழ்ப்பாண வைபவ மாலை போன்று நூலாதாரங்கள் சிலவற்றின் அடிப்படையில் வட இலங்கையில் முல்லைத்தீவில் பிறந்து வளர்ந்தவர் பண்டாரவன்னியர் என்பதும் தன் மூதாதையர் வழிவந்த வன்னிராச்சியத்தை ஆண்டு வந்த ஒரு சிற்றரசன் என்பதும் தெளிவாகிறது. சோழ பேரரசர்களால் சோழ நாட்டிலிருந்து ஈழநாட்டை ஆள அனுப்பப்பட்ட வன்னியர் குல தளபதிகளின் வழித்தோன்றல் அவர் என்பது யாழ்ப்பாண வைபவமாலையின் கருதுகோள். இலங்கைக்கு போர்த்துகேயர் உள்ளாந்தர் போன்று அந்நியர்கள் வருவதற்கு முன்னர் செழித்திருந்த வன்னிராச்சியத்தின் கடைசி மன்னன் பண்டாரவன்னியன் என்றும் விளிக்கலாம். 1621 ஆண்டில் இலங்கைக்கு வந்த போர்த்துகேயர் யாழ்ப்பாண ராஜ்யம், கண்டிராஜ்யம் என அனைத்தையும் கைப்பற்றி ஆட்சி செய்த போதும் அவர்களின் ஆட்சி முடியும் வரை அவர்களால் வன்னிராச்சியத்தை கைப்பற்ற முடியவில்லை என்பதுதான் பண்டாரவன்னியனின் ஆளுமையின் சாட்சி. போர்த்துகேயர் இலங்கைக்கு வந்த காலத்தில் கோட்டை ராஜ்யம், கண்டி ராஜ்யம், அனுராதபுர ராஜ்யம் என மூன்று ராஜ்யங்கள் மட்டுமே இருந்தன என்பது இன்றைய இலங்கையின் பாடத்திட்டங்கள் உட்பட பல்வேறு நூல்களும் பேசுகிற ஒரு விடயம். ஆனால் அதே போர்த்துகேயர் இலங்கைக்கு வந்த ஆரம்பகால ஆவணங்களில் இந்த மூன்று ராஜ்யங்கள் பற்றியுமே பெரிதாக பேசப்பட்டிருக்கும் போதிலும் அவர்களுடைய மத்திய காலம், பிற்காலம் மற்றும் ஒல்லாந்தர்களுடைய முழு வரலாற்று காலத்திலும் பல்வேறு ஆவணங்கள் வன்னி ராஜ்யம் என்கிற ஒரு ராஜ்யம் பற்றி மிக முக்கியமான ஓர் தடத்தை பதித்து வைத்திருக்கின்றன.
போர்த்துகேயரின் தொடர்ச்சியாக இலங்கையை ஆள துடித்த அல்லது ஆண்ட ஒல்லாந்தர்கள் போர்த்துகேயர் போலவே இலங்கையை கைப்பற்ற எண்ணிய போது ஆரம்ப காலங்களில் அவர்களின் தலைவலியான இராஜ்யங்களாக கண்டி ராஜ்யம், கோட்டை ராஜ்யம், யாழ்ப்பாண ராஜ்யம் என்பனவற்றையே கருதினார்கள். யாழ்ப்பாண ராஜ்யத்தை கைப்பற்றியவுடன் வன்னி ராஜ்யம் இயல்பாகவே தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடும் என்பது அவர்கள் போட்ட ஒரு தப்பு கணக்காக இருந்தது. ஏன் தப்பு கணக்கு என்றேன் என்றால், ஒல்லாந்தர் யாழ்ப்பாணத்தை கைப்பற்றிய பிறகு பன்னெடும் காலமாகவே வன்னியை கைப்பற்ற முடியாமல் இருந்திருக்கிறது. வன்னி நிலத்தை கைப்பற்றுவதற்கும் தமக்கு கீழ் அடிபணிய வைப்பதற்கும் ஒரு தயக்கமும் ஒல்லாந்தர்களுக்கு இருந்திருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான இரண்டு காரணங்கள். ஒன்று, பண்டாரவன்னியன் உட்பட வன்னியை ஆண்ட வெவ்வேறு பிரிவு மன்னர்களின், அதாவது பாளையக்காரர்களின் ஆட்சி மீதிருந்த ஒரு வகையான பயம். இன்னும் ஒன்று, கண்டி ராசதானிக்கும் வன்னி ராசதானிக்கும் இடையிலிருந்து வெகுவான தொடர்பு. இந்த தொடர்பிற்கு மிக முக்கியமான காரணம், வன்னியை ஆண்ட வன்னிய மன்னர்களும் சரி, கண்டி ராஜ்யத்தை அப்போது ஆண்ட நாயக்க வழி தமிழ் மன்னர்களும் சரி, இருவரும் மிக நெருக்கமான நட்பு பாராட்டியவர்களாகவும் அசாதாரண சூழல்களில் ஒருவருக்கொருவர் உதவி புரிகிற மிக பெரும் ராஜ்யங்களாக இருந்ததும் தான். இந்த விடயம் ஒல்லாந்தருக்கு புரிந்தது யாழ்ப்பாண ராசதானியை முற்றாக கைப்பற்றிய பிறகு. ஒட்டு சுட்டாருக்கும் நெடுங்கேணிக்கும் இடையே ஒட்டு சுட்டானிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பண்டாரி குளத்தில் தான் இந்த வாட்கொடி வீரன் பண்டாரவன்னியரின் ஆட்சி பீடம் அமைந்திருக்க வேண்டும். குமுளமுறைக்கு அருகிலுள்ள குருத்தலூர் மலையிலுள்ள சைவ கோவில் பண்டாரவன்னியரின் அரண்மனை என்றும் கோட்டை என்றும் மாறுபட்ட கருத்துக்கள் இன்றும் நிலவி வருகின்றன. பண்டாரவன்னியன் வளவு, பண்டாரவன்னியன் கிணறு என்பன அழிந்த நிலையில் குமுளமுனை கிராமத்தில் இன்றும் காணப்படுகின்றன. முல்லைத்தீவு, வவுனியா மாவட்டங்களில் இன்றும் பல வரலாற்று எச்சங்கள் பண்டாரவன்னியனின் ஆட்சிக்கு கட்டியம் கூறுகின்றன. தனியொரு ராஜ்யமாக நிமிர்ந்து நின்ற போதும் யாழ்ப்பாண ராஜ்யம், கண்டி ராஜ்யம் என அயல் அரசுகளோடு நட்பு பாராட்டியும் ஆபத்து வேளைகளில் உதவிகளை வழங்கியும் வன்னி ராஜ்யம் இருந்திருப்பதை ஆதாரபூர்வமாக நிறுவ முடியும். குறிப்பாக கண்டி ராஜ்யத்தை ஆண்ட நாயக்கர் வழி தமிழ் மன்னர்களோடு வலுவான உறவு இருந்துள்ளதை பல்வேறு வரலாற்று நூல்கள் வெளிப்படுத்துகின்றன. ஆங்கிலேயர்கள் முதல் முறை கண்டியை கைப்பற்ற படையெடுத்த போது பண்டாரவன்னிய மன்னரின் படைகள் தங்கள் நோக்கத்தை நிறைவேற்ற தடையாக இருந்ததாக தங்கள் ஆட்சி குறிப்புகள் சிலவற்றில் அவர்கள் எழுதி வைத்துள்ளனர். 1780களில் டச்சுக்காரர் எனப்படுகிற ஒல்லாந்தர் நுழைகின்ற வரை எந்த ஏகாதிபத்தியத்திற்கும் அடிபணியாத தனிப்பெரும் ராஜ்யமாகவே வன்னி நிலம் இருந்திருக்கிறது. வன்னி நில மக்களின், வன்னி நில மன்னர்களின் நிலை பற்றி அல்லது அவர்கள் குறித்த தங்களின் புரிதல் பற்றி ஒல்லாந்தர்கள் எழுதி வைத்த ஓர் ஆவணம் என்று இருக்கிறது. ஒல்லாந்தர்களின் படை தலைவர்களில் ஒருவரான ஹென்றி க்ரூன் என்பவர் ஓர் ஆவணத்தை எழுதி வைத்தார். அதில் அவர் சொல்லும் விடயம், வன்னியர்கள் எனப்படுபவர்கள் தமக்கு தாமே வன்னியர் என்கின்ற அந்த பட்டத்தை வைத்து கொண்டு அந்த பட்டத்தில் தீராத பற்று கொண்டவர்களாகவும் அதை ஏதோ ஒரு பெரிய பட்டம் போல கருதுபவர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆட்சியாளர்களுக்கு பணிய வேண்டும் என்கிற எந்த எண்ணமும் இல்லாமல் இருக்கிறது. கம்பெனியின் பிரஜைகளாகவும் சாதியில் வேளாளராகவும் இருந்தும் அவர்கள் வித்தியாசமான போக்கை கடைபிடிக்கிறார்கள் என்பதாக நீண்ட தெளிவான ஓர் பார்வையை அவர் எழுதி வைத்தார். யாழ்ப்பாண ராசதானியை பிரதான ராசதானியாக கொண்டு கோட்டையில் ஆட்சி நடத்திய ஒல்லாந்தர்கள் தமக்கு கீழ்
வன்னியை பணிய வைக்க எடுத்த வெகு சில முயற்சிகள் அனைத்தும் தோற்றுப்போக அவர்கள் திரை செலுத்த வேண்டும் என்பதாக பல்வேறு குறுநில பாளையக்காரர்களையும் தனித்தனியாக தம் ஆளுகைக்குள் கொண்டு வர முயற்சித்தனர். தனங்காமத்தை ஆண்டு கைலாய வன்னியன் உட்பட பல்வேறு வன்னி நில மன்னர்களும் எப்போதுமே ஒல்லாந்தர்களுக்கு திரை கொடுக்க மறுத்தவர்களாகவும் திரை கொடுப்பதாக ஒப்புக்கொண்டு பின்னர் அதை செய்யாது விட்டவர்களாகவும் மிக பெரும் தொல்லை கொடுப்பவர்களாகவே ஒல்லாந்தர்களுக்கு இவர்கள் விளங்கினர். தொல்லைகளை பொறுத்தும் ஒல்லாந்தர்கள் வன்னி நிலம் மீது படையெடுக்க மிக மிக தயங்கினர் என்பது உண்மை. அது நாம் ஏற்கனவே சொன்னதைப் போல வன்னி நில மன்னர்களின் வீரத்தின் மீதும் வன்னி நில மக்களின் ஒற்றுமையின் மீதும் வன்னி நில மன்னர்கள் கண்டி ராஜ்ய மற்றும் அயல் ராஜ்ய மன்னர்களோடு கொண்டிருக்கும் நட்பின் படியும் அவர்கள் மீது கொண்டிருந்த ஒரு பயம் காரணம். ஒல்லாந்தர்கள் உலகம் முழுவதும் பல போர்களை சந்தித்திருக்கின்றனர் என்ற போதிலும் எங்குமே இதுபோன்றதொரு போர் வீரத்தை கண்டதில்லை என்பது 1782 ஒல்லாந்தர் வன்னியை கைப்பற்ற நிகழ்த்திய போர் பற்றி லூயி என்ற வரலாற்று ஆசிரியர் எழுதி வைத்த ஆவணம். ராஜ்யம் ஒல்லாந்தர் கையில் விழுந்த பின்னும் காடுகளுக்குள் பதுங்கியிருந்து கொரில்லா தாக்குதல்களை நிகழ்த்தி இலங்கை முழுவதுமே வீழ்ந்தாலும் நான் வீழ்ந்து விடவில்லை என்று அந்நியர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தவர் பண்டாரவன்னியன். காடுகளுக்குள்ளிருந்தே தன் படைபலத்தை பெருக்கி ஆங்கிலேயர் முல்லைத்தீவில் பீரங்கிகள் புடைசூழ அமைத்திருந்த பெருங்கோட்டையை தகர்த்தளித்த போது இலங்கையை ஆண்ட ஆங்கிலேயரின் ஒட்டுமொத்த பார்வையும் பண்டாரவன்னியன் மீதுதான் பாய்ந்திருக்க வேண்டும். சிதைந்த தன் அணிகளை ஒன்றாக்கி முல்லைத்தீவிலிருந்து வற்றாப்பளை அம்மன் ஆலயம் வரை 2000 சதுர மைல் பரப்பளவில் எல்லை அமைத்து மீண்டும் வாட்கொடி பறக்கச் செய்தவர் மாவீரன் பண்டாரவன்னியன். தம்பி கைலாயவன்னியனை அமைச்சராகவும் பெரிய மைனாரை படைத்தலைவனாகவும் கொண்டு மீண்டும் வளர்ந்து வந்த வன்னிராஜ்யத்தோடு கரிக்கட்டு மூலையில் கூட்டையமைத்து அன்னியனோடு அண்டிப்பிழைத்து காக்கை வன்னியன் உருவில் பகையும் சேர்ந்தே வளர்த்தது. பண்டாரவன்னியனின் தங்கை நல்லராச்சாள் மீது காதல் கொண்டு அந்த காதல் கைகூடாமல் போக அதற்கு பழிவாங்கும் சமயம் பார்த்திருந்தவனுக்கு ஆங்கிலேயரின் நட்பு சமயம் அமைத்துக் கொடுத்தது. வஞ்சகத்தால் அன்றி பண்டாரவன்னியனை வீழ்த்த இயலாது என்ற திட்டத்தோடு திருந்தியவனாக வேடமிட்டு வந்த காக்கை வன்னியனை மன்னிக்கும் மாண்பு காட்டி ஏமாந்தார் மாவீரன் பண்டாரவன்னியன். பீரங்கிகளையும் வாட்படையால் தகர்த்தெறிந்த அந்த தமிழ் வீரன் துரோகத்தால் வாழ வேண்டும் என்பதாய் அமைந்திருந்தது விதி. தகுந்த தருணம் ஒன்றை உருவாக்கி தனியாக பண்டாரவன்னியனை ஒட்டு சுட்டாருக்கு அழைத்து வந்து வெள்ளையரிடம் அகப்பட வைத்தான் காக்கை வன்னியன். இறுதி மூச்சுவரை அடிபணிய மறுத்து போரிட்டே உயிர் துறந்த அந்த வீரத்தின் தூய்மை கொல்ல வந்த ஆங்கிலேயரையும் போற்றி துதிக்க வைத்தது. நடுகல்லும் சிலையும் தானே அமைத்து வீரத்திற்கு வணக்கம் செலுத்தினான் கொல்ல வந்தவன். பண்டாரவன்னியரின் வரலாறு மட்டுமல்ல, வன்னி நிலத்தின் வரலாறு மட்டுமல்ல, தமிழர்களினுடைய பெருமை போற்றுகிற தொன்மை போற்றுகிற பல்வேறு வரலாறுகள் ஆவணப்படுத்தப்படாமலேயே சிதைவடைந்தும் இல்லாமல் போயும் இருக்கின்றன என்பது துரதிர்ஷ்டவசமான உண்மை. அந்த அடிப்படையில், அந்த எடுகோளின் அடிப்படையில் தான் இந்த விடயத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. மாவீரன் பண்டாரவன்னியனுடைய வாழ்க்கை மிக சொற்பமாக எம் கண்முன்னே வெகு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னர் நிகழ்ந்திருந்தும் கூட அவற்றை மிக துல்லியமாக மிகச் சரியாக ஆவணப்படுத்துவதில் நாம் முழுமை பெறவில்லை என்பதை ஏற்றுக்கொண்டாக வேண்டும். மாவீரன் பண்டாரவன்னியனின் வரலாற்றை முதன் முதலாக 1970 வருடம் எழுத்தாளர் முல்லைமணி அவர்கள் தன்னார்வமாக பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு அதுவரை மக்கள் மனதில் செவ்விகளாகவும் வெகு சில ஆதார ரீதியான கதைகளாகவும் இருந்த பலவற்றையும் தொகுத்து நாடக வடிவில் உலகிற்கு கொடுத்தார். அந்த ஒரு முயற்சிக்காக
வரலாற்றை போற்றுகிற அனைவரும், வரலாற்றை தேடுவதில் ஆர்வமுள்ள அனைவரும் எழுத்தாளர் முல்லைமணிக்கு சிரம் தாழ்த்தி வணக்கம் சொன்ன கடமைப்பட்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாய் முல்லைமணி அவர்கள் எழுதிய அதே நாடக வடிவை மூலமாக கொண்டு இந்தியாவில் கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் மாவீரன் பண்டாரவன்னியன் எனும் தலைப்பிட்டு ஒரு காப்பியத்தை இயற்றுகிறார். அந்த காப்பியம் தென்னிந்திய வாழ்க்கை முறைகளோடு சற்று தொடர்புபடுத்தப்பட்டதாக அல்லது தென்னிந்திய மக்களினுடைய ரசனைக்கு உகந்ததாக பல்வேறு கருத்துக்களையும் உள்வாங்கியதாக படைக்கப்படுகிறது. புரியும்படி சொல்வதாக இருந்தால், கட்டபொம்மன் போன்ற பாளையக்காரர்களினுடைய வரலாற்றோடு தொடர்புபடுத்தப்பட்டதாகவும், அதுவரை ரசிக்கும்படியாக சொல்லப்பட்ட மன்னர்களினுடைய வாழ்க்கையோடு தொடர்புபடுத்தப்பட்டதாகவும் அந்த காப்பியம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அவற்றை எல்லாம் தாண்டிய பல உண்மைகள், பல தனித்துவங்கள் வன்னி நிலமும் மாவீரன் பண்டாரவன்னியனின் வாழ்வும் கொண்டிருந்தன என்பதை இன்று வரை நாம் காணும் எச்சங்கள் மூலமாக நிறுவ முடியும். இன்றுள்ள சூழலேனும் இன்றுள்ள தலைமுறைக்கு பூரண ஆராய்ச்சிகளை செய்கிற ஓர் தேவையை, வசதியை ஏற்படுத்தி கொடுத்தால் நிச்சயம் இந்த மண் கொண்ட வீரம் செறிந்த வரலாறு ஆவணப்படுத்தப்படும். 1803 அக்டோபர் 31 லெப்டினன்ட் ரிபர்கினால் கச்சிலை படுவில் பண்டாரவன்னியன் தோற்கடிக்கப்பட்டதாக சொல்லும் நடுகள் ஒன்று தற்போதைய இலங்கை படைகளால் உடைக்கப்பட்ட நிலையில் இன்றும் ஒட்டுசுட்டானில் காணப்படுகிறது. 1803 தோற்கடிக்கப்பட்டதாக சொல்லப்படும் பண்டாரவன்னியன் அதன் பின்னும் சில போர்களை நடாத்தி 1811 வீரமரணம் அடைந்தான் என்பது உட்பட பல்வேறு கருத்துக்கள் மக்கள் மத்தியில் இன்றும் உலவி வருகின்றன. நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் நாம் சொன்னதைப் போல, பிறப்பு, வாழ்க்கை, வீர மரணம் என அனைத்திலுமே அவ்வளாத பல முடிச்சுக்களை கொண்டது மாவீரன் பண்டாரவன்னியனின் வீரம் செறிந்த வாழ்வு. எம்மிடம் இருக்கிற மிகச்சில நூல் ஆதாரங்களையும் வெகு சில ஆய்வுக் கட்டுரைகளையும் உசாத்துணையாக கொண்டு குறிக்கப்பட்ட நேரத்திற்குள் முடியுமான வரை அதிக தகவல்களை கொடுக்க முயற்சித்திருக்கிறோம். வேர் தேடுவதில் ஆர்வம் கொண்ட விழுதுகளாய் கண்முன்னே வரலாறுகள், படிமங்கள் அழிக்கப்படுவதை கண்டும் காணாமல் போக முடியாதவர்களாய் காலத்திற்கு உகந்த ஓர் பணியாக இதனை கருதுகிறோம். உங்கள் ஆதரவோடு எங்கள் தேடல்கள் தொடரும். மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு தேடலில் மற்றொரு தடம் பற்றி வேர் தேடுவோம். புதிய தேடலில் அதுவரை வணக்கம்.